பேர் என்ன? ஒய் ஜனார்தனன். ஒய் ஜனார்தனா? வாட் ஜனார்தன மாதிரி ஒய் ஜனார்தனம்னா? சரி, என்ன ஆக போறீங்க நீங்க? வாட் இஸ் யுவர் அம்பிஷன்? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? என்ன சயின்டிஸ்ட்? பிளானட் கண்டுபிடிக்கிறது. பிளானட்லாம் கண்டுபிடிக்கணும். ஓ, எத்தனை பிளானட் இருக்கு வரைக்கும்? 9. 9 இருக்கா? இன்னும் வேற பிளானட் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறாராம். பரவாயில்லை, கை தட்டறாரு. அருமையா நல்லா வச்சிருக்காரு ஐடியா. வந்து பிளானட் கண்டுபிடிக்க போறாரு. சரி, வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் யார் உங்களுக்கு பிடிச்சவர்? ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ், வெரி குட். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு சோதனை பண்ணுவோம். அதுல இருந்து நீங்க விஞ்ஞானி ஆயிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் இங்க பாருங்க. இது வந்து ஒரு கண்ணாடி பவுல். வெரி குட், பவுல். இது என்னது? இது கண்ணாடி பாட்டில். அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? கண்ணு பார்ப்போம். இந்த ஒன்று. ஓ, இதில் என்ன போட்டிருக்கு நீ பாரு. ஆ, அசிட்டோன். இங்கே பா, இங்கே பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்க. இது அசிட்டோன். இதில் என்ன இருக்கு? அசிட்டோன். அசிட்டோன். இது என்னது? பிளாஸ்டிக் கப்ஸ். இது பிளாஸ்டிக் கப் இல்லை. ம், இது வந்து ஸ்டைரோஃபோம். என்னது? தெர்மோகோல் மாதிரி. ஆ, கரெக்டு, தெர்மோகோல் மாதிரி. இது வந்து ஸ்டைரோஃபோம் கப்பு இருக்கா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், முதல்ல இந்த அசிட்டோன் இதில் ஊற்று. கொட 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 ஊற்ற முடியும். ஐ, போதுமா? நிறைய விடணுமா? போதும் 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 போதும். ஆ, அசிட்டோன் ஊற்றாச்சு. இது மூடிடுவோம். இது வியாபாரியாக போயிருப்பில்ல. ஆ, இதை மூடிட்டு வச்சுக்கலாம். இப்போ அசிட்டோன் ஊற்றினதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கிறேன். இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்பில் ஒன்று எடு. ஓகே, நீ என்ன பண்ணு, மைக் இந்த கையில் பிடி, மைக் கப்பு இந்த கையில் பிடி. நான் சொல்கிற மாதிரி பண்ணு பார்க்கலாம். உள்ள வையத சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. ஓம் மெதுவ மெதுவ கை கை வச்சிடாத. ஆ, ஓம் ஓம். கை தட்டுறா, கை எடுத்துரு. கப்பு எங்கே போச்சு? மறைஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு, காணாம போயிடுச்சு. இது மேஜிக் மாதிரி இருக்கா? எங்கே கப்பு இருக்கு? உள்ள கப்பு காணும. சரி, இன்னொரு கப்பு பெரிய கப்பு போப்போம். இப்போ நீ வச்ச இல்லை. ஆ, இப்போ நான் வைக்கிறேன். ஆ, இப்போ என்ன பண்ணி மந்திரம் போடு. நல்லா மைக்கில் சொல்லு, சத்தமாக சொல்லு. அறிவியல். இப்பதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த அசிட்டோன்ல இந்த கப்பை உள்ள வச்ச உடனே என்னாச்சு? காணாமல் போச்சு. எங்கே காணாமல் போச்சு? வெளியூர போயிட்டேன். இது தண்ணியா? ஆ, அசிட்டோனுக்குள்ளே காணாமல் போச்சு. ஏன், என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஏதோ யோசிக்கிறாரு. அவருக்கு மயக்க கூட. இப்போ தான் சயின்ஸ் வந்தவொடனே அவர் திங்க் பண்ணுறாரு. வெரி குட். ஏன்னா அது வந்து அது கெமிக்கல். வெரி குட். ஆ, அது கெமிக்கல், கரெக்டு. அது ஒரு விதமான கெமிக்கல். அது ஒரு விதமான கெமிக்கலா? சரி, இது கப்பு. அது ஒரு பேப்பர். அவன் அது ஒரு விதமான திரவம்ங்கிறான், இது ஒரு விதமான கப்புங்கிறான். வந்து அவன் சொன்ன கெமிக்கல் என்ன கெமிக்கல்? ஒன்னு பெரிய அசிட்டோன். ஆசிட் இல்ல, வினிகர் சொல்யூஷன் மாதிரி. அது வினிகர் ஆசிட் மாதிரி. இது ஒரு கெமிக்கல். இது என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட். நான் ஒன்று கொடுமைக்கு சொல்றாரு. ஏன் மறைஞ்சு போச்சு, காணாமல் போச்சுன்னு சொல்லணும். அதுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. எதுல? அசிட்டோன்ல. அதனால மறையும். அதனால ஒண்ணு இல்ல, அது கார்பன் டை ஆக்சைடு இல்ல. இப்ப நல்லா கவனிங்க. ரொம்ப இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. வந்து இப்போ சால்ட் இருக்கு, தண்ணி இருக்கு, சோடியம் குளோரைடு சால்ட் இருக்குல்ல, சாப்பிடுறது உப்பு. அந்த உப்பு ஊத்தி தண்ணியில போட்டா என்ன ஆகும்? கரைஞ்சு போகும். அத மாதிரி தான் இந்த கப். அதுக்கு உப்பு தூக்கி தண்ணியில போட்டா கரைஞ்சு போகுது. இந்த கப்பை தூக்கி அசிட்டோன்ல போட்டா கரைஞ்சு போகுது. அதுவும் கரைஞ்சு போச்சு. அப்போ வெறும் இது டிசால்வ் பண்ணுறது தான் கரைதல். அவன் தான் சொன்னான் பாருங்க, மறையுது, மறைஞ்சு போகிறத விட கரைஞ்சு போகிறது தான் உண்மையாக. அவன் அழகாக சொன்னான். அவன் கைத்தட்ட, அவன் தான் நல்லா சொன்னான், கரைஞ்சு போச்சு அப்படின்னு. நல்லது. இன்னும் ஒரு அசிட்டோன்ல இந்த பே, இந்த வந்து ஸ்டைரோஃபோம் கப்பு, இந்த ஸ்டைரோஃபோம் கப்பு கரைது. இப்போ வந்து வாட்டர், உப்பு, இதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட். எனக்கு இந்த தண்ணி, இந்த தண்ணி, இந்த அசிட்டோன் எல்லாம் என்ன பேரு? சால்வெண்ட். இது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட். இது வந்து ஆர்கானிக் பொருள். வந்து எப்பவுமே ஆர்கானிக் ஒரு பொருள்
ஆர்கானிக் சால்வெண்ட் ஒரு பொருள் கரைசல தான் என்ன ஆகும் கரையும். அது மாதிரி இன்ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல தான் கரையும். உப்பு வாட்டர்ல கரைகிற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கா? இன்னொரு வேற ரியாக்ஷன்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஒன்லி யூ ஆர் மேக்கிங் எ சொல்யூஷன். இப்போ இத அப்படியே எடுத்துங்க பாரு. திரும்பவும் அந்த அந்த பொருள் அப்படியே எடுத்துடலாம். இந்த வர்க்கு பாரு, உள்ள தொங்குது பாரு. இருக்கா? இப்போ யாராவது காணாம அடிக்கணும்னா இது மாதிரி பெரிய பொம்மை செஞ்சு அவரை தூக்கி அசிட்டோன்ல வச்சு இப்படியே உள்ள வச்சா அப்படியே விழுந்தா இல்ல உருகி உள்ள போயிடுவாரு. ஓ, அவருக்கு ஆர்கானிக்னா இந்த ஸ்டைரோஃபோன் ஆர்கானிக். இதுல ஒரு மனிதனை செய்யணும், அப்புறம் அதுக்குள்ள வந்து அமுத்திர வேண்டியது. எல்லாத்தையும் போட சொல்லியா? போட்டா போகமானுக்கான பண்ணி பாத்திரம்ல வந்து அவன் என்ன சொல்றான்? ஒண்ணு தானே வச்சிருக்கீங்க சார். நான் இப்ப நீ பெரிய மந்திரம் போடு. எத்தனை கம்பி இருக்கு? 1, 2, 3 இருக்கா? இன்னொன்று வச்சுக்குவோம். 4 4 கப்பு. இப்போ வேற மந்திரம் சொல்லு. அப்புறம் கா கப்புறா அனி வாடா. இப்போ அவன் என்ன கேட்டா, 4 கப்பு இருக்குல்ல, 1 கப்பு வச்சா காணாமல் போச்சு, கரைஞ்சி போச்சு. 4 கப்பு வச்சா என்ன ஆகும் தெரியல, அது வச்சு பார்க்கலாம். சூப்பர். அவனுக்கு டவுட், அவன் கேக்குற விட அங்க போனவன் டவுட் வருதா? பாலிமர். ஓ, இவன் பெரிய விஞ்ஞானி ஆயிட்டான். பாலிமர்னா இப்ப வந்து ஒரு மூலக்கூறு, இப்ப H2O இருக்கு, அதுல ஒரு மூலக்கூறு, 2 H2O, 3 H2O, 100 H2O, 1000 H2O, இப்படி எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோ, அதுதான் பாலிமர். பாலி அப்படின்னா பலன்னு அர்த்தம், மானவ மீன் ஒன்றுன்னு அர்த்தம், மானோமர். இப்போ ஒரு பல மானோமர்கள் சேர்ந்தது பாலிமர். இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்து மேக்ஸில் சார், மேக்ஸில் பிடிச்சிருக்கேன். மேக்ஸ்லியா? அந்த அது 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 பாலிமர். அது என்ன சொல்கிறது? பாலினோமியல். அது பாலினாமியல் வேற, அதை எதுவும் குழப்பாதா? அது பாலினா பலன்னு அர்த்தம். இங்கே பாலிமர் என்பது ஒரே மூலக்கூறுகள், ஒரே அமைப்பு கொண்ட பல மூலக்கூறுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை பாலிமர்னு சொல்கிறோம். இப்போ இந்த சீப்பு, இந்த பேனா, மூடி எல்லாம் பாலிமர். நம்ம பார்க்குற அத்தனையும் பிளாஸ்டிக் எல்லாமே இந்த இந்த பாட்டில் இருக்கு பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அவ்வளவும் பாலிமர் தான். பாலிமர் வச்சு நிறைய பயன்படுத்துகிறோம். ரொம்ப அருமையாக பரவாயில்ல, நல்லா கேள்வி கேட்டால் வந்து போயிட்டு வாங்க, கை தட்டுங்க உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும்னா அந்த உப்புக்கும் அதுக்கு வந்து அந்த பாண்டுலாம் இருக்குது, அயானிக் பாண்டு. அது வந்து வாட்டர் போலார் பாண்டு. இந்த பாண்டுகளுடைய இப்போ இந்த பிணைப்புகள், இந்த பாண்டுகளுடைய அமைப்பில் ஒரு பொருள் மற்றொரு பொருளோட சேர்ந்து இணைஞ்சிரும். அது மாதிரி இங்கே இந்த இந்த ஸ்டைரோஃபோம் இதுக்கு இது இதனுடைய பாண்டு, இங்கே ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து அசிட்டோன். அந்த இணைப்புகள் அல்லது பிணைப்புகள், இந்த பாண்டு தான் அந்த கரைவதற்கான காரணம். இப்போ உப்பை தூக்கி விளக்கணையில் போட்டால் கரையுமா? கரையாது. ஏன்னா அந்த பாண்டுகளுடைய அமைப்பு ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய அந்த பாண்டு அமைப்புகள் இருந்தால்தான் அது கரையும். சரியா? ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டால் அருமை, வெரி குட். அடுத்தது, இப்போ சாலிட் வந்து லிக்விடா மாறுதுல, அந்த மாதிரி லிக்விடா மறுபடியும் அந்த சாலிடா மாத்த முடியுமா? அந்த கப்பா மாத்தலாம். இப்போ இப்போ இதுல வந்து இப்போ இப்போ ரொம்ப எளிமையா சொல்ற மாதிரி உப்பு தண்ணியில கரையுது, திரும்ப அந்த உப்பு எடுக்கணும், என்ன பண்ணணும்? எவாப்ரேஷன். ஒண்ணு இல்ல, தண்ணியை கொதிக்க வைக்கணும், இல்ல தண்ணியை ஊத்தி காய வைக்கணும், உப்பு கிடைச்சிடும். அந்த மாதிரி திரும்ப அதுல இருந்து பிரிச்சு எடுத்துடலாம். இதுல வந்து அப்படி இருக்கு, அந்த பொருள் இருக்கு, ஆனா அந்த பழைய வடிவத்துல இல்ல, கரைஞ்சு அப்படி இருக்கு, எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சார் நீங்க சொன்னீங்கல சார் எல்லாம் பிளாஸ்டிக்ல போட்டா அது உருகுதுன்னு சார் அப்போ இந்த இது மட்டும் உருகுதா அந்த பாட்டில் கூட பிளாஸ்டிக்ல வச்சா கூட அது மட்டும் உருகுது இல்ல இல்ல பிளாஸ்டிக்னா எல்லா பொருளும் தண்ணில வந்து உப்பு கரையற மாதிரி இன்னொரு பொருள் வேற ஏதாவது கண்ணாடி போட்டா கரையதா ஆ அது மாதிரி அது கரையாது அந்த அந்த பிணைப்புகள் சரியா பொருந்தக்கூடிய பொருள் மட்டும் தான் கரையும் அப்படி மொதவாச்சு சரியா ரைட் ரொம்ப ரொம்ப சாதாரணமான சோதனை மந்திர தந்திரமான சோதனை நீ உங்க கேள்விகள் சார் இப்போ நீங்க சொன்னீங்க சார் உப்பு தண்ணில போட்டா திருப்பி எடுக்கணும்னா பாயில் பண்ணனும் பாயில் பண்ண அதே மாதிரி சாலிடா வராது இல்ல சார் சாலிடா வராது அது வந்து பொருள் வந்து உப்பு உப்பு தூள் தூளா வரும் அப்புறம் அதை திரும்ப கரைச்சு சாலிட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அது வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன் பேரு சரியா ரொம்ப அருமையா கேள்வி கேட்டீங்க ரொம்ப ரொம்ப மந்திர தந்திரமான சோதனை ஆனா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டீங்க அவன் கண்ணாடி போட்டு மந்திரம் போட்டு ஆப்ரகா கப்ரகானா எல்லாம் உள்ள போயிடுச்சு சூப்பரா போச்சா என்னன்னு ரைட் இது மாதிரி தான் நேயர்களே இது ரொம்ப அறிவியல் ரொம்ப எளிமையானது ரொம்ப புரியக்கூடியது தான் இது நம்ம செய்யக்கூடிய விதத்துல செஞ்சு படித்தா ரொம்ப அழகா புரிஞ்சிருவது